வெல்கம் டு மை சேனல். ரவா இட்லி செய்யலாம். 2 டீஸ்பூன் ஆயில், 1/2 சூடானதும் 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1/2 டீஸ்பூன், கடுகு சீரகம் பொரிஞ்சதும், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு செவந்ததும், சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் 6, கறிவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட் 1 கப்பு, ரெண்டு நிமிஷத்துக்கு ஆயிலே நல்லா வதக்கிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. 1 கப்பு வெள்ளை ரவையை சேர்த்துருவோம். ரவையை சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் ரவையை வறுத்தலாம். நல்லா கலந்துருவோம். வாசனை வர வரைக்கும் ரவையை நல்லா வறுத்தலாம். வாசனை வர வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. வறுத்த ரவையை மிக்சிங் பவுலில் சேர்த்துருவோம். ஒரு கப்பு தயிர் சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா, நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்துடலாம். இட்லி மாவு பதத்துக்கு கலந்தாச்சு.
இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருவோம். இட்லி தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ள சேர்த்துருவோம். இட்லி தட்டில் மாவை ஃபில் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா சூடு இருக்குது. ஒவ்வொரு தட்டை உள்ளே வச்சிடலாம். இட்லி வெந்துருச்சு. ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இதுபோல் ரவா இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.